இளைஞர் நற்பணி மன்றத்தின் சார்பாக நடைபெறக்கூடிய ஒரு நிமிஷம் நீ என்ன ஒண்ணு கொஞ்சம் கவனிங்க, நான் எவ்வளவு நேரம் பேசுறேன்றது உங்க கையில இருக்கு. நீங்க எவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கீங்களோ அவ்வளவு நேரம் நானும் பேசிட்டு இருப்பேன். அதனால எவ்வளவு அமைதியாயிட்டீங்கன்னா நானும் சீக்கிரம் முடிச்சுட்டு வந்துடுவேன். நீங்க வந்து இயல்பாகவே 31 ஆண்டு காலம், 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, 31 ஆண்டு காலம் மகாத்மா காந்தியடிகளுடைய பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய ஊர்ல நான் வந்து, அதுதான் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பொன்னர் தெருவில் ஊசி வைக்க கூடாதுன்னு. அதே போல 31 ஆண்டு காலம் மகாத்மா காந்தியை தூக்கி பிடித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த கிராமத்தில் நான் புதுசா ஒண்ணு சொல்ல வரப்போகிறேன். அப்ப அந்த அடிப்படையில் இந்த நிகழ்வினை 31 ஆண்டு காலம் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இளைஞர் மன்ற நற்பணி மன்றத்தை சார்ந்தவர்களுக்கும், இந்த நிகழ்வில் தலைமை பொறுப்பிலும் முன்னிலை பொறுப்பினையும் ஏற்றிருக்கக்கூடிய ஊரினுடைய தலைவர், துணைத் தலைவர், பொருளாளர் உள்ளிட்ட நிர்வாகிகளுக்கும், இளைஞர் மன்றத்தினுடைய நிர்வாகிகளுக்கும், காவல்துறையை சார்ந்த ஆய்வாளர் ஐயா அவர்களுக்கும், யாரும் மறந்தாலும் மறக்க முடியாது, கதிரவனம் மறக்க முடியாதுன்னு ஐயா சொன்னாரு. ஐயாருடைய பேரை நாங்க பெரும்பாலும் சொல்றதில்ல, இந்த இடத்துல சொல்லணுமேன்றதுக்காக சொல்றேன். பேராசிரியர் அர்த்தநாரி ஐயா, அர்த்தநாரினா தமிழ்ல தூய தமிழ்ல மாதுரு பாகம் சொல்லுவாங்க. அதை போல இன்றைக்கு அவருடைய மனைவியோடு வந்திருக்கின்றார். எப்பொழுதும் சொல்லும் செயலும் ஒன்றாக இருக்கக்கூடிய எங்களுடைய ஐயா மாதுரு பாகன் ஐயா அவர்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய மாலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்து என் இனிய நண்பர், என் அருமை நண்பர் சண்முகம் அவர்களுக்கும் இந்த நிகழ்வில் கலந்து கொள்ளக்கூடிய எங்களுக்கெல்லாம் இன்னொரு பார்த்தீங்கன்னா இங்க ஒரு வீரபாண்டிய கண்டபம் பண்ண வரப்போறார் இன்னும் கொஞ்ச நேரத்துல. இங்க ஒரு என்ன பண்ண போறாரு, இங்க ஒரு நம்முடைய ஆஷ் துறை எல்லாமே இங்க வருவார். மகாத்மா காந்தியடிகளுக்கு வர்றது கொஞ்சம் சிரமம், ஏன்னா அந்த இடத்துல கம்பீரத்தினுடைய தமிழர்களுடைய விடுதலை போராட்டத்தினுடைய அடையாளமாக இருக்கக்கூடிய அனைத்து தலைவர்களும் இங்க இந்த தலைவர்கள் இல்ல. இன்னும் கொஞ்ச நேரத்துல பாருங்க, இடி முழக்கம் மின்னலு எல்லாமே பார்க்க போறீங்க. அந்த அடிப்படையில் அவற்றின் மொத்த உருவமாக இருக்கக்கூடிய நம்முடைய ஸ்வச் பாரதத்தினுடைய தூய்மை பாரதத்தினுடைய மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் ஐயா அவர்களுக்கும், நிகழ்வில் கலந்து கொள்ளக்கூடிய எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக இருக்கக்கூடிய முன்னோடியாக இருக்கக்கூடிய நம்முடைய குழந்தைகள் குழுமத்தினுடைய பொறுப்பாளர் துர்கா மேடம் அவர்களுக்கும், இந்த வாய்ப்பினை எனக்கு வழங்கிய நேருவு கேந்திராவுடைய சார் அவர்களுக்கும், இந்த அத்தனை பொறுப்பாளருக்கும், எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த ஊரினுடைய இளைஞர்கள், மகளிர்கள், குழந்தைகளுக்கும் என்னுடைய மகாத்மா காந்தியடிகளுடைய பிறந்த நாள் வாழ்த்துக்களை அவருடைய வாரிசுகளாக இருக்கக்கூடிய நமக்கு நாமே தெரிவித்துக் கொள்வோம் என்ற அடிப்படையில் இந்த நிகழ்வு சொல்றோம். இதுவரையும் பேசியவர்கள் என்ன பண்ணாங்க, பெரியவங்களுக்கு பேசினாங்க, இளைஞர்களுக்கு பேசினாங்க, எப்படி இருக்கணும்னு சொன்னாங்க, இவர்களை கவனிக்கவே இல்லையா, புரியுங்களா? நான் இவர்களுக்காக ஒரே ஒரு பாட்டை மட்டும் பாடிட்டு அதுக்கப்புறம் பெரிய கடைசியா பாடலான்னு இருக்கேன், உங்களுக்கும் உண்டு, அதனால நீங்க ஏமாற்றத்தோடு செல்ல வேண்டாம் அடிப்படையில் சொல்றேன். பொதுவா மகாத்மா காந்தியடிகள் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி, எம் கே காந்தி சொல்லுவாங்க, அவரை மகாத்மாவாக மாற்றிய பெருமை, இந்தியாவில் எத்தனையோ மாநிலங்கள் இருக்கலாம், யூனியன் பிரதேசத்தோட சேர்த்து 32 மாநிலங்கள் இருக்குது, அந்த எத்தனையோ மாநிலங்கள் இருக்கலாம், ஆனால் பாத்தீங்கன்னா அவரை மகாத்மாவாக செதுக்கிய மாநிலம் எதுன்னு கேட்டால் தமிழ்நாடு. அப்படிப்பட்ட தமிழ்நாட்டினுடைய சிறப்பு வாய்ந்தவர்கள் அவர். அதனாலதான் ஐயா பேசும்போது சொன்னார், வள்ளலார் எங்கெங்கெல்லாம் நிழலுக்கு நின்றாரோ அங்கெல்லாம் 500 பேர் உணவு இருக்கக்கூடிய மாதிரி காந்தியார் அவர்கள் இந்த மாநிலத்துல எங்கெங்கெல்லாம் வந்தாரோ அங்கெல்லாம் மகாத்மா காந்தியடிகளுடைய கொள்கை இந்தியாவில் எங்க தூக்கி பிடிக்கப்படுகிறதோ இல்லையோ நம்முடைய மாநிலத்தில் தூக்கி பிடிக்கப்படுகிறது. அதனுடைய விளைவாகத்தான் திண்டுக்கல்ல என்ன பண்றாங்க, காந்தி கிராமம், காந்தி கிராமம் என்ற பல்கலைக்கழகத்தை உருவாக்கி அவரை சிறப்பு செய்யக்கூடிய மாநிலம் நம்ம தான். இன்றைக்கு சொல்லுவாங்க, இங்கிலாந்துடைய வட்டமேசை மாநாட்டுக்கு போகும்போது இவரா இந்தியாவுடைய பிரதிநிதி சொல்லிட்டு நக்கல் பண்ணாங்களா, அரையாடி ஃபக்கீர் சொல்லுவாங்க, ஃபக்கீர்னா என்ன பிச்சைக்காரன் அர்த்தம், அரையாடை பக்கிரின்னு சொல்லி விமர்சனம் செய்தவர்களுக்கு ஒரே ஒரு செய்தி, அவர் எளிய நடைக்கு வந்த ஊர் எதுன்னு பாத்தீங்கன்னா நம்முடைய தமிழ்நாட்டை சேர்ந்த மதுரை மாவட்டம். அங்க இருக்கக்கூடிய விவசாயிகளை பார்த்துதான் என்ன பண்ணாரு, அந்த நிலைக்கு வந்தார்.
அதே நேரத்தில் இந்தியாவிலேயே தாய்மொழி பற்று அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலம் பாத்தீங்கன்னா நம்முடைய தமிழ்நாடு. ஐயா நம்ம மேற்கோள் காட்டி சொல்வார், குஜராத்தினுடைய மொழியின் மீது பட்டுதல் காரணமாகத்தான் நான் இத்தகைய நிலையை அடைந்தேன்னு சொல்வார். அப்படிப்பட்ட இன்னொரு செய்தியை நான் தொடர்புபடுத்தி சொல்றேன், இந்த மீனவர் சமுதாயம், இந்த மீனவர் மக்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதற்கு சொல்றேன். கொடுத்து கொடுத்த கரங்களுக்கு சொந்தக்காரர்களாக இருக்கக்கூடிய சமூகம் எதுனா இந்த மீனவர் சமூகம். புரியுங்களா? காசை காசா பார்க்காத சமூகம் எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த சமூகம். ஏன்னா அப்படி என்றால் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த சமூகம். இன்னொரு செய்தியை சொல்றேன், மீனவ சமுதாயத்திற்கும் மகாத்மா காந்தியடிகளுக்கும் உள்ள தொடர்பு சொல்றேன். மீனவர் சமுதாயத்தினுடைய ஒட்டுமொத்த உருவமாக இருக்கக்கூடிய சிந்தனை சிற்பி மா சிங்காரவேலா, அவர் தன்னுடைய தலைவராக மகாத்மா காந்தியடிகள் அவர்களை தலைவராக 1918 என்ன பண்ணார், இவர் தான் என்னுடைய தலைவர் சொல்லிட்டு சிந்தனை சிற்பி மா சிங்காரவேலனார் சொல்றார். பொதுவா சொல்லுவாங்க, மதிய உணவு திட்டம் காமராஜர் கொண்டு வந்தார், அதை எம்ஜிஆர் இன்னும் மெருகேற்றினார் சொல்லுவாங்க. ஒரே ஒரு செய்தி, சிந்தனை சிற்பி மா சிங்காரவேலனார் சென்னை மாநகராட்சியினுடைய உறுப்பினராக இருக்கின்ற நேரத்தில் தான் இந்தியாவிலேயே முதன்முறையாக மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்த ஒரு அற்புதமான மனிதர் யாருன்னா சிந்தனை சிற்பி சிங்காரவேலனார். அந்த சிங்காரவேலனார் என்ன பண்றாருனா இந்த திட்டத்தை முன்மொழிகிறார் மாநகராட்சியில. அப்ப மாநகராட்சி சில ஆண்டுகளுக்கு பிறகு மாநகராட்சியில ஏற்பட்ட மாற்றத்தின் காரணமாக அந்த திட்டம் கைவிடப்படுகின்றது. இந்த சிறப்பு வாய்ந்த திட்டத்தை பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் என்ன பண்ணாரு, இந்த நாடு முழுக்க பரவலாக்குறார். அது யாருடைய சிந்தனை என்றால் சிந்தனை சிற்பியினுடைய, அவருடைய சிந்தனையுடைய உதித்த திட்டம். அப்படிப்பட்டவர் திறமையாக அவர் தன்னுடைய தலைவராக ஏற்றவர் யார் என்று பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தி. அவர் என்னைக்கு ஏற்றிருக்காரு, 1918. அதே 100 ஆண்டுகள் கழித்து இன்றைக்கும் மகாத்மா காந்தியடிகளை தன்னுடைய வழிகாட்டியாக ஏற்றக்கூடிய தமிழாம்பேட்டை மக்களுக்கு என் சார்பாகவும் நான் சார்ந்து வளர்ந்ததற்கு முக்கிய காரணமாக இருக்கக்கூடிய நேரு கேந்திராவின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றி இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். அப்ப இன்னொரு செய்தி, நம் சுதந்திர பொதுவாக இந்திய விடுதலை போராட்டத்தை 3 காலமா பிரிப்பாங்க. மிதவாதிகள் காலம், தீவிரவாதிகள் காலம், தீவிரவாதிகள் இப்ப இருந்து வெடிகுண்டு வீசுறாங்க அந்த மாதிரியான காலம் இல்ல. மிதவாதிகள் காலம் தீவிரமாக அவட சண்டை போட்டு இது பண்றது. 3வது காந்திய காலம், 1919 இந்தியா விடுதலை அடைகிற வரையும் இருக்கக்கூடிய இந்திய விடுதலை போராட்டத்தை தனக்கான ஆளுமையை செலுத்திய ஒரு தலைவர் யாருன்னு பாத்தீங்கன்னா மகாத்மா காந்தியடிகள். இன்னொரு விஷயம், இந்தியாவுக்கு எப்ப சுதந்திரம் அடைஞ்சு சொன்னா அதற்கு ஒரு மேற்கோளா சொல்றாரு, என்றைக்கு இந்தியாவில் பெண்கள், அப்பயும் பெண்கள் தான் இண்டிகேட்டரா இருக்கிறார், என்றைக்கு இந்தியாவில் பெண்கள் நகையெல்லாம் அணிந்து கொண்டு எந்த விதமான பயமும் இல்லாமல் தெருவில் செல்கின்றார்களோ அன்றைக்கு தான் இந்தியா உண்மையான சுதந்திரத்தை அடைந்தது என்பது பொருள் என்று இந்த நாட்டின் தேசத்தினுடைய தந்தை தலைவராக இருக்கக்கூடிய தந்தையாக இருக்கக்கூடியவர் சொன்னார். இன்னொரு செய்தி, உலகத்தில் எவ்வளவு தலைவர்கள் இருக்காங்க நாட்டினுடைய விடுதலைக்காக போராடினாங்க. நம்ம அண்டை நாடா இருக்கக்கூடிய பங்களாதேஷ்னுடைய விடுதலை போராட்டத்துக்கு போராடினவர் யாருன்னா முஜிபுர் ரஹ்மான். அதற்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய பாகிஸ்தானுடைய விடுதலைக்காக போராடியவர் முகமது அலி ஜின்னா. அதற்கு அடுத்தபடியாக சீனாவுடைய சீன விடுதலைக்காக போராடியவர் மா சேதுங். ரஷ்ய விடுதலைக்காக போராடியவர் லெனின். இவர்கள் எல்லாம் அந்த நாட்டின் விடுதலை அடைந்த பிறகு அந்த நாட்டினுடைய உயரே பதவிக்கு போனார்கள். ஆனால் உலகத்திலேயே எந்த ஒரு தலைவன் தேச விடுதலைக்காக போராடியவன் உயரிய பொறுப்புக்கு போகாத ஒரே தலைவர் யார் என்றால் மகாத்மா காந்தியடிகள். அவர் ஒரு கவுன்சிலர் பதவி கூட வாங்கலாம், அதனால்தான் அவர் மகாத்மா. மற்ற தேச தலைவர்களுக்கும் இவர்களுக்கும் உள்ள வித்தியாசம் தான் அதற்காகத்தான் அவரை. இன்னொரு விஷயம், வெள்ளைக்காரனாவது அவரை பத்திரமாக வைத்திருந்தார். என் விடுதலை அடைந்த பிறகு அவரால் என்ன வச்சிருக்க முடியல, இந்தியர்களால் இந்தியாவை ஆட்சி செய்யக்கூடிய காலகட்டத்தில் பண்ண முடியும். அப்படிப்பட்ட இன்னொரு செய்தி, சண்முகம் பேசிட்டு இருந்தார், காய்கறியை பத்தி பேசியிருந்தாரு, தாய்ப்பாலை பத்தி பேசினாரு, அதுக்கடுத்து நம்முடைய பாரம்பரிய உணவுகளை பத்தி சொன்னாரு.
என்ன ஒரு செய்தி, அதிலும் காந்திய சிந்தனை தான். அவர் சொன்ன விஷயம் எல்லாமே என்னன்னா, அவர் சிந்தனையினுடைய வடிவத்தை தான் அவர் சொல்லிட்டு இருந்தார். இதுக்கு அதுக்கும் சம்பந்தம் இல்லையே, காந்திக்கு அதுக்கும் சம்பந்தம் இல்லையேன்னு நினைக்க வேணாம். அப்படிப்பட்ட அடிப்படையில் சிறப்பான முறையில அதை செய்த அவர்களுக்கும் எல்லாவற்றிற்கும், மகாத்மா காந்திக்கும் தமிழகத்திற்கும், தில்லையாடி வெள்ளையம்மையிலிருந்து எத்தனையோ தலைவர்கள், மதுரை மாவட்டத்திலிருந்து எல்லாவற்றுக்கும் நெருங்கிய தொடர்பு உள்ளது விஷயம். அதே நேரத்தில் மற்ற காந்தி ஜெயந்திக்கும் இன்றைக்கும் உள்ள ஒரு சிறப்பு என்னன்னா, ஒரு 150வது பிறந்த தினம். இன்னும் இது சிறப்பு வரணும்னா இன்னும் 50 வருஷம், இன்னும் 50 வருஷம் பிறகு நான் இருப்பேனான்றது சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த இந்த நிகழ்வு இருக்கு. நீங்கள் 31வது ஆண்டு இல்ல, நீங்கள் 50 ஆண்டை இந்த மன்றமும், தமிழாம்பேட்டை காந்திஜி இளைஞர் கற்பனை மன்றமும் 50வது பொன்விழா ஆண்டை கொண்டாட வேண்டும் என்று வாழ்த்தி வாய்ப்பளித்தலுக்கு நன்றி கூறி இந்த அளவில் விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.